ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி வாழைக்காவை வச்சு சைவ மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். இப்போது வாழைக்காவை நான் தோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ரெண்டாக கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேங்க. நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை தண்ணியில் போட்டுக்கிறேங்க. ஏன்னா வெளியே வச்சா கருத்து போயிடும், அதனால் நான் தண்ணியில் போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த வாழைக்காவை தண்ணி இருத்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாழைக்காயில் நல்ல மசாலா ஊறியிருக்கு. இப்போ வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய்க்கு நல்லா காஞ்சதும் ஒரு வாழைக்காவாக அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். பாருங்க, பார்க்கும்போதே மீன் வறுவல் மாதிரி இருக்கு. வாழைக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சிங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய சுவையான வாழைக்காவை வச்சு சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வாழைக்காய் வறுவலை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.